கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை நடிகர்கள் என்றாலே அவர்களோட வாழ்க்கையில் ரொம்ப சோகங்கள் இருக்கும்னு எப்போதுமே சொல்லுவாங்க. தன்னுடைய சோகத்தையும் மறைத்து கொண்டு அவங்க அந்த நகைச்சுவை பண்ணி அடுத்தவங்களை சிரிக்க வச்சுருக்கிறான். நகைச்சுவை நடிகர்கள் மேரா நாம் ஜோக்கர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தில் இந்த பக்கம் சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி பார்த்தா அவங்க அம்மா அழுது அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரியான பல சோகங்களை தாண்டி என்எஸ் கிருஷ்ணனுக்கே ஒரு தடவை போயிட்டுருக்கும்போது அவரும் முதல்வரும் போயிட்டுருக்கும்போது ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி கார் ரோல் ஆகி மரத்து மேலே அப்படியே சாஞ்சமாகி நின்றுடுச்சு. சரின்ட்டு இறங்கி வந்து சேர்ந்தால் நிற்குதே பரவாயில்லன்ட்டு அந்த அந்த இன்ஜின்லேருந்து புகையெல்லாம் வந்துட்டுருக்கு. அப்போது அந்த பக்கம் வந்து அண்ணன் என்னென்ன ஆச்சுண்ணா? ஒன்றும் இல்லை, ரொம்ப டயர்டாச்சா, காரு மரத்தில் சாய்ச்சி வச்சுருக்கோம். அதாவது தன்னுடைய கையோ வியாழ்சிப்பா யாராவது ஹெல்ப் பண்ணுங்கலாம் சொல்லலை, ஏன்னா கஷ்டத்தை வந்து என்ன பண்ண முடியும் நம்ம கார். அது அதுவே ஏறி சாஞ்சி நிற்குது மரத்து மேலே. அது மாதிரி நகைச்சுவைங்கிறது இவர் இவரை மாதிரி நம்ம பவர் ஸ்டார் சொல்கிறார், நான் நகைச்சுவை நடிகன், அவருக்கு இன்னொரு பூணம் இருக்கிறது அப்படிமா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நகைச்சுவை நடிகராக சொல்லிக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறதுக்கு முதல்ல அனைத்து நகைச்சுவை நடிகர்கள் சார்பில் இவருக்கு நான் வந்து நன்றியே. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, கோஷாஸ்பத்திரி வாசலில் ஒரு டெட் பாடி இருக்கும், அதுக்கு ஒரு காசு போடுங்க கொண்டு, அப்புறம் காசெல்லாம் ஃபுல் நிறையா சேர்ந்தோன்னா அந்த டெட் பாடியும் அந்த உட்காந்தவங்க ரெண்டு பேரும் எழுந்து போயிடுவாங்க. அது வந்து தலை வரைக்கும் மூடி அவன் தூங்கிட்டு இருப்பான் அது. ஆனால் அது ஒரு சோகத்தினால வர காசு, ஆனால் அடுத்தவர்களை சிரிக்க வைத்து வரக்கூடிய பணம் இருக்குல்ல, நமக்கு என்றைக்குமே நிரந்தரமாக இருக்குங்கிறது தான். அதான் ரெண்டு மூணு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன், சினிமாவுக்கும் தொலைக்காட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னபோது, பார்க்குறவங்க எழுதா அது டெலிவிஷன், எடுத்தவனே அழுதா அது சினிமா. அந்த மாதிரி நமக்கு சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா மூக்கில் பஞ்சு நெத்தியில் காசு வச்சு ஐயோ போயிட்டியே அப்படின்னா வீட்டுக்கு அப்போ தான் பத்திரிக்கை கொடுக்க வருவாங்க யாராவது, மாப்பிள்ள என்ன செய்கிறான் அப்படின்னு இவங்க கேட்பாங்க, டிவியிலேருந்து நாசமாக போயிட்டாங்க. அது வந்து ஒரு மனித மனத்தில் இருக்கிற அத்தனை அகோரங்களையும் கொடுமைகளையும் வெளியில் கொண்டு வர மாதிரியான டிவி சீரியலாக இருந்தாலும் இன்னைக்கு பல லட்சக்கணக்கான கலைஞர்களுக்கு அது மாதம் மாதம் பேசின பணம் கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குங்கிறது தான் பெரிய விஷயம். அதான் நான் கூட கேட்டேன், நீ பணம் வாங்கலையா இல்லை அவர் கொடுக்கலையான்னு கேட்டேன். பணம் வாங்காதே பண்ணிட்டேன். ஏன்னா சிஆர்எஸ்லாம் எனக்கு நாடக காலத்துலேருந்து தெரியும், 40 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டில் இந்த 40 ஆண்டுகால நட்புங்கிறது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை. அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த பரிசுகள்லாம் கொடுக்குறீங்க ஓகே, ஆனால் நான் என்ன கேட்குறேன் என்றால், நடிகர்களை என்றைக்குமே வெறும் பரிசோ இலவசமோ பெறக்கூடியவர்களாக மட்டும் நினைக்காதீர்கள். அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை அவர்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் முக்கியம். அதற்கு முக்கியமான ஒரு விஷயம், இனிமேல் ஹீரோக்கள்லாம் கூடிய வரைக்கும் காமெடி பண்ணுறதை நிறுத்திக்கிட்டு காமெடி செய்கிறவங்களை குரூப் குரூப்பாக போட்டால் அது நல்லாயிருக்கும். நானும் காமெடி பண்ணுறேன், நானும் காமெடி பண்ணுறேன் பண்ணி ஒரு ஹீரோ காமெடி பண்ணுறதுல ஒரு 10 காமெடினுக்கு உண்டான சான்ஸ் போயிடுதுங்கிறத அவங்க நினச்சிக்கணும். என்னைக்காவது காமெடி ஆசைப்பட்டிருக்கானா, நான் வந்து ஹீரோயினை நான் ரேப் பண்ணுற சீன், இல்லை நான் டூயட் பண்ணுற சீன், நீங்கள் எங்கே மூஞ்சி பார்த்துக்கிறீங்க? அந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்துருக்கணும். இந்த ஒரு பசி நேரத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றால் அது இன்னி வருஷா வருஷம் நடிகர் சங்கத்தின் சார்பாக நம்முடைய கலைவாணர் எஸ் கிருஷ்ணனுடைய உருவச்சிலைக்கு நம்ம மாலையை அணி வச்சு பண்ணுவோம். அந்த ஒரே வருஷம் ஒரு நாள் அது தேவசம் மாதிரி பண்ணுறதை விட தினசரி இப்போ நம்ம மறைந்தவர்கள் புகழை எப்படி செய்யணும்னா, எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவை நகைச்சுவையினால் மட்டுமே அவர் இன்னி வரைக்கும் பேசப்படலை, அதை தாண்டி தன் கையில் இருக்கிற அனைத்தையுமே அவர் தானமாக கொடுத்தார். இன்றைக்கி வந்து சினிமாலேயே வந்து தனக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே தான் சம்பாதிச்ச சொத்து சினிமாவில், அரசியலை விட்டுருங்க, அரசியலில் தான் சம்பாதிச்சதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மக்கள் சொத்து. ஆனால் சினிமாவில் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் காது கேளாத வாய் பேசாத அனாதை குழந்தைகளுக்கு எழுதிவிட்டு சென்ற ஒரே ஒரு தலைவர் உலகத்திலேயே எம்ஜிஆர் மட்டும்தான். அது மாதிரி சாதாரணமாக வராது. நம்ம பணம் சம்பாதிச்சா டக்குன்னு அங்கே பிளாட் வாங்கலாமா, இங்கே கிரவுண்டு வாங்கலாமா, கல்யாண மண்டபம் பண்ணலாமா,
அடுத்த தலைமுறைக்கு செய்யலாம் செய்யலாம் என்னென்னமோ நினைக்கிறவங்கலாம் இருக்கிறவங்க மத்தியில். அதே போல் எம்ஜிஆர் ராமச்சந்திரான்னு அப்படி வாய் நிறைய கூப்பிட்டது என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் நாடகத்திலிருந்து வந்தார். அதே போல் அவர் நகைச்சுவை நடிகர்கிறத விட சயின்டிஃபிக்காக பல கருத்துக்களை பல வருஷம் முன்னாடியே சொன்னவர். அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். சாதாரணமாக அது நகைச்சுவை நடிகர்களுக்கே உண்டான ஒரு விஷயம். அந்த விஷயத்தில் இன்றைக்கி சமீபத்தில் நான் சில என்றைக்குமே சொல்வேன், கவுண்டமணி செந்திலாகட்டம் அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், வடிவேலுக்காக ஒரு டீம் இருக்கும், விவேக்குக்கு ஒரு டீம் இருக்கும், நான் தனியாக பண்ணுறேன் அப்படின்னு வர்றது கிடையாது. அது என்ன ஆகும், என்றைக்கும் இன்றைக்கி நைட் ஆச்சுன்னா அந்த காமெடி சேனல் பார்க்காத தூங்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை காமெடி மாறிக்கிட்டே இருக்கும். எத்தனையும் மாறினாலும், எத்தனை பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படமாக இருந்தாலும், இன்றைக்கும் வென்எஸ் கிருஷ்ணன் காமெடின்னு வரும்பொழுது அதற்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்குது. அதை வந்து என்னுடைய பேத்தி அதை ரசிக்கிறாங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம். அந்த அந்த காலகட்டத்தில் இருக்கிறது ரசிக்கிறதும், அப்புறம் அது அவ்வளோ காமெடியாக தெரியலையே அப்படிங்கிறது மாறி இன்றைக்கும் அது ரசிக்கப்படுகிறது. ஸோ அந்த நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிடி செல்வகுமாருக்கு ஒரு மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் சொல்கிறேன். நகைச்சுவை என்பது மனிதர்கள் சிரிக்கக்கூடிய வரையிலும் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் நகைச்சுவையோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார். சினிமா நடிகர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம் வீட்டில், ஆனால் சினிமாங்கிற ஒரு கலை இருக்கிற வரைக்கும் அவர்கள் உலகில் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அடுத்தடுத்த ஃபார்மேட்டில் இருப்பாங்க. சிவாஜி வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார், எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதுக்கு இறப்பே கிடையாது. அதனால தான் பெரிய நிறைய டைரக்டர்ஸே நடிக்க வந்துட்டாங்க. நானும் எனக்கும் ஒரு ரெக்கார்டு வேணும் சார், நீங்கள் விட்டுருங்க சார். இல்லை, அவர் நடித்து காமிச்சு அதை அதில் 10% வந்தாலே அவங்க பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரி ஒரு அந்த ஸ்க்ரீனில் வர்றதுங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அது அது சாதாரண இதோ கிங்காங் பாருங்க, இந்த என்ன நிக்கறியா உட்காந்துருக்கேன். எப்படி இருந்தாலும் அவனை டக்குன்னு போன அடையாளம் தெரிஞ்சிடும். அதனால அந்த எலெக்ஷன் வர 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 இவங்களுக்கெல்லாம் பயங்கர டிமாண்ட். யாரும் யாருக்கு ஓட்டு கேட்குறாங்களோ அவங்கள விட காமெடியாக இருக்காங்களேங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை விட்டுறாதீங்க. ஏன்னா நமக்கு என்ன போச்சு, நமக்கு நல்லவங்களை பார்த்து ஓட்டு கேட்கணும், அதே சமயத்தில் நம்மளை வாழ வைக்கிறவங்களை பார்த்து ஓட்டு கேட்கணும். அவ்வளோதான், ஒரு சமூக சேவை தானே. நமக்கு அரசியலை பற்றிங்கிறத விட நம்மளை யார் இது பண்ண, ஏதோ இப்படி பயங்கர ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டு கட்சியில் பார்த்தா டிவி சீரியல் அப்படி வந்துட்டார், வேறு ஸ்டைலில் வந்துட்டார். இன்றைக்கும் மறக்கவே முடியாது, சும்மா இருக்கிற வடிவேலை கூப்பிட்டு அந்த மிஷினுக்குள்ளே தள்ளி உருட்டி விடுற மாதிரியான அளவுக்கு பண்ணக்கூடியவர். ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நினைவு நாள், சந்தோஷமான பல நினைவுகளை நாம் வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கிறோம். பேச முடிக்கலான்னு பார்த்தா டைரக்டர் எப்படிதான் ஒரு கல்யாணத்தில் இப்படி தான் பேச முடிச்சுக்கலாங்களே, இல்லை ஒரு 10 நிமிஷம் பேசுங்கிட்டாங்க. சரி, ஆகவே அப்படின்னு ஆரம்பித்து பேசுறதுக்குள்ளே மறுபடியும் ஸ்லிப் வந்துச்சு, இல்லை முடிச்சிருங்க, எதுக்கு பேச சொன்னீங்க, எதுக்கு நிறுத்த சொன்னீங்க, இல்லை அந்த சாம்பார் ரெடி ஆகலன்னு சொன்னாங்க, அதனால உங்களை பேச சொன்னோம், ரெடி ஆயிடுச்சு முடிச்சிருக்க அப்படி. நாங்கள் நான் வந்து நாடகத்தை எல்லா இடத்துலையும் நாங்கள் நாட போடாதுன்னு அந்த இந்த இழவு வீட்டில் தான் டிராமா போடுறதில்ல பார்க்கறது போட்டிருக்கோம். அப்போ ஒருத்தன் கேட்டான், இந்த மாதிரி சொன்னதுக்கு நீங்கள் போட்டு இழவு வீடில் இல்லை என்ன வருத்தப்படாதீங்க அப்படின்னு. அப்போ ஆபஸ்பரியில் ட்ராமா போட்டிருக்கேன், 7 மணிக்கு ட்ராமா ஆரம்பிக்குது, 7:15 கிச்சன் இது டைனிங் ஹால் திறந்து விட்டாங்க. பார்த்தா நானே மைக்கு போடுற ஆள் மட்டும்தான் இருக்கேன். 7:20 நானும் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்கேன். அவர் சொன்னாங்க, என்னங்க வந்துட்டீங்கன்னா கேசட் ஓடுது இல்லை, நீயும் கேசட் தான் கேட்குற, நானும் கேட்குறேன், எல்லாம் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் அந்த கல்யாணத்தில் ட்ராமா போடுறதுங்கிறது, ஏன்னா நாடகம் என்பது மிகப்பெரிய மரியாதை உள்ள இடம். வேறு எதில் வேணால் இருக்கலாம், பொம்மைங்க தான் நடிக்குது எடுத்த ஃபிகர், ஆனால் நாடகம்தான் கலைஞன் நேராக வந்து ஒவ்வொரு தடவையும் நடிக்கிறான், அதற்கு உண்டா மரியாதை இருக்க வேண்டும் என்பதற்காக. அதுக்கப்புறமும் கல்யாணத்தில் போட்டேன். அவன் முகூர்த்தம் முடிஞ்சோடனே டைனிங் ஹால் கதவெல்லாம் சாத்திட்டு ட்ராமாவை போட்டு ட்ராமா முடிஞ்ச பிறகு டைனிங் ஹால் திறந்து விடுவாங்க. அப்புறம் சின்ன வயசு நிறைய ட்ராமா பார்த்துருக்கோம். ஒரு ட்ராமாவுக்கு அனுமதி இலவசம்ட்டாங்க, உள்ளே போயிட்டேன். ட்ராமா பயங்கர போர், வெளில போனாலும் 200 ரூபா கொடுன்றான். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே மிகச்சிறந்த
நகைச்சுவையாளர்கள். அது சாதாரணமாக கிடைக்காது யாருக்கும் அந்த பாக்கியம். அது எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்களை ஆனர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து இதை இந்த ஃபங்க்ஷனில் வந்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிய வாழ்க கலைவாணர், புகழ் வளர்கள், நன்றி.